எம்ஐஎம்ஏ அல்லது மைமா லீகல் அவேர்னஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம், அசையாத சொத்து ஒன்றினை எவ்வாறு குத்தகைக்கு அல்லது வாடகைக்கு வழங்குவது என்பது தொடர்பாக. அதாவது உங்களிடம் ஒரு வீடு அல்லது காணி அல்லது ஏதாவது ஒரு கட்டடம், வியாபாரம் தொடர்பான ஒரு கட்டடங்கள் காணப்படுமாயின் அதை இன்னும் ஒருவருக்கு நீங்கள் வாடகைக்கு இருப்பதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கு கொடுத்து அதிலிருந்து வருமானம் ஈட்டிக்கொள்ள முடியும். அந்த வருமானம் அவ்வாறு ஈட்டிக்கொள்ளும் போது எவ்வாறு சட்ட ரீதியான விடயங்களை பின்பற்ற வேண்டும் என்பதுடன், அத்தகைய விடயங்களை எவ்வாறு நாங்கள் எமக்கு பாதகமாக இன்றி சாதகமாக சரியான முறையில் செய்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பார்ப்போம். இந்த வீடியோ இலங்கையை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் வீடியோ. இதன் முக்கியத்துவம் என்னவென்றால், சாதாரணமாக சேவை நாடிகள் எங்களிடம் வரும்போது எங்களுக்கு இவர் தெரிந்தவர் தான், ஒரு கடிதத்தை எழுதி கொள்வோம், நாங்கள் எங்களிடம் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனினும் ஒரு சிறு கடிதத்தை எழுதி கொள்வதற்கு வருகின்றோம், பெரிதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று அவ்வாறு குறிப்பிடுகின்றனர். இன்னும் சில காலங்கள் போகும்போது அவர்கள் அண்ணன் தம்பி என்று கொண்டு வருகின்றனர் அல்லது மிகவும் நெருங்கியவர்கள் என்று வருகின்றனர். பின்னர் அது பாரிய அடிதடி என்ற விடயங்களுக்கு செல்லும். காரணம் என்னவென்றால், முறையான அந்த முறையாக அதற்கொரு உடன்படிக்கை இன்மையாகும். எனவே அவ்வாறு ஆன பிரச்சனைகளை, பின்னர் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இந்த வாடகை அல்லது குத்தகைக்கு வழங்கும் போதான இந்த உடன்படிக்கை சட்ட ரீதியான விடயங்களை பின்பற்றி நாங்கள் செய்யும் போது அவை மிகவும் முக்கியத்துவம் உடையவை. அவை இரண்டு தரப்பினருக்கும் பயன் வாய்ந்தவையாக காணப்படும். முதலில் அவர்கள் அதை அதற்கு அந்த உடன்படிக்கைகளை நிறைவேற்றும் போது அவர்களுக்கு கவலையாக இருக்கும், ஏனெனில் சிறு தொகை, ஓரளவு தொகை அதற்குரிய பணங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டி குறித்த அந்த நொத்தாரிசுக்கு வழங்க வேண்டிய அந்த அவரது சார்ஜ் என்பன அதற்கு அவர்களது அவர்களிடமிருந்து செலவாகும் என்பதால் அவர்களது பாசம் நெருக்கமாக இருப்பது போல் அதனை காண்பித்து அவர்கள் அதற்கு விரும்பாவிட்டாலும் அதைவிட பாரிய பிரச்சனைகள் பின்னர் எழுந்திருப்பதை நாங்கள் காண முடியும். எனவே முறையாக சிறு தொகை பணத்தை செலவழித்தேனும் முறையாக நாங்கள் அந்த சட்ட ரீதியான விடயங்களை பின்பற்றி செய்வோமாயின் அது எங்களுக்கு பின்னர் மிகவும் நன்மையாக அமையும். இரு தரப்பினரும் பிரச்சனையின்றி இருப்பதற்கு அது சந்தர்ப்பமாக அமையும். ஒரு தரப்பினருக்கு இன்னொரு தரப்பினர் அவரது வீட்டினை அல்லது ஏனைய அசையாத சொத்தாகிய கட்டடங்களை, வியாபார கட்டடங்களையோ, எப்படிப்பட்ட ஒரு சொத்தினையோ அல்லது காணியினையோ குத்தகைக்கு அல்லது வாடகைக்கு, அதாவது அதன் விளக்கம் என்னவென்றால் அதை பயன்படுத்துவதற்கு வழங்கி அது அதன் அதிலிருந்து ஒரு தொகை பணத்தை பெற்றுக்கொள்ள தீர்மானித்திருப்பாராயின் நிச்சயமாக அதனை வியாபார நோக்கத்துடன் செய்வாராயின். நன்கொடை என்றால் அது வேறு விடயம், அது நன்கொடை நன்மைக்காக செய்யும் அது வேறு. இங்கே வியாபார நோக்கத்துக்காக அவ்வாறு செய்வார்களாயின் நிச்சயமாக என்ன உடன்படிக்கைக்கு, எவ்வாறான சட்ட ரீதியான உடன்படிக்கைக்கு நாங்கள் சென்றாலும் முதலில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களது அதாவது நாங்கள் கொடுப்பவர்கள், அதாவது எங்களது சொத்தை, அசையாத சொத்தை வாடகைக்கு பெற இருப்பவர்களது ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்க வேண்டும். முன்னர் வாடகைக்கு இருந்திருக்கின்றார்களா, அவர்கள் இருந்தால் எவ்வாறு பணம் செலுத்தியிருப்பார்கள், முன்னர் குலப்படி ஏதும், அதாவது குலப்படி என்று சொல்லும் போது முன்னர் பிரச்சனைகளில் ஈடுபட்டு குறித்த சொத்திலிருந்து வெளியேறாமல் இருந்தவர்களா என்பதை நாங்கள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எந்த எக்ரிமெண்ட் அடித்தாலும் அது நீதிமன்றம் வரைக்கும் செல்லும் போது அது எங்களுக்கும் அதை வழங்கியவர்களுக்கும் சிக்கலாக இருக்கும். எனவே முதலாவது ஹிஸ்டரி செக் பண்ணப்பட வேண்டும். அது உலக நாடுகள் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும், தற்போது யூகே, கனடா, எந்த நாட்டிலும் அந்த ஹிஸ்டரி செக் பண்ணப்பட்டு தான் வாடகைக்கு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த விடயம் அவர்களது பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியை செக் பண்ண வேண்டும், சிறந்தவர்களா என்பது. இரண்டாவது விடயம் என்னவென்றால், அவர்களுக்கு வாடகை மாதம் மாதம் கொடுப்பதற்குரிய தகுதி இருக்கின்றதா, கொடுக்க வாடகையினை வழங்க முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். எனில் வாடகை வழங்குவதற்குரிய கெப்பாசிட்டி இல்லாவிட்டால், மாதம் 1 லட்சம் ரூபாய் என்று இலங்கை ரூபாயில் ஒரு வாடகைக்கு வீட்டை நாங்கள் வழங்குவோமாயின் அல்லது ஒரு வியாபார நிறுவனத்தை வழங்குவோமாயின் அவர்கள் எவ்வாறு அதனை செலுத்தப் போகின்றார்கள் எமக்கு என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவ்வளவு நல்லவர்களாயிருந்தாலும் காசை வழங்க முடியாவிட்டால் அது பாரிய பிரச்சனையில் கொண்டு சென்று விடும். எனவே இது எந்த எக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் சென்றாலும் அதற்கு முன்னர் இதை பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எப்படிப்பட்ட எக்ரிமெண்ட் இருந்தாலும் அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும், பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் வளர்ச்சி அடைந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் கூட, தற்போது யூகேயில் நான் இருக்கின்ற யூகேயில் கூட அவ்வாறு தான் பார்க்கப்படும். அதாவது அவர்களது பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கின்றனர், அதன் பின்னர் அவர்களுக்கு குறித்த அந்த பணத்தை செலுத்த முடியுமா என்பதை அங்கே பார்க்கப்படும், அதன் பின்னர் தான் வாடகைக்கு வழங்கப்படும். சில சந்தர்ப்பங்களில் கெப்பாசிட்டி குறைந்தவர்கள் இருப்பின் அவர்களுக்கு ஒரு பொண்ட், இன்னும் ஒருத்தர் அத்தகைய கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தருடைய பொண்டூடாக
தான் வாடகைக்கு, பொண்டையும் அடிப்படையாக கொண்டுதான் வாடகைக்கு வழங்கப்படும் நிலை இங்கே யூகேயில். முக்கிய விடயம் என்னவென்றால் அதை அவற்றை நாங்கள் செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். தற்போது நாங்கள் இலங்கையின் சட்டத்திட்டங்களை பார்ப்போம். இலங்கையில் அசையாத சொத்துக்கள் தொடர்பாக அடிப்படை, அதாவது பொதுச்சட்டமாக காணப்படுவது ரோம டச்சு சட்டமாகும். அதனை அடிப்படையாக கொண்டே பின்னர் பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட நியதி சட்டங்களும் காணப்படுகின்றன. எனினும் பொதுச்சட்டம் ரோம டச்சு சட்டம், அதன் பின்னர் நியதி சட்டங்கள் முக்கியமாக காணப்படுகின்றன. அவை தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ச்சி சுற்றி வளைக்காமல் நேரடியாக விடயத்துக்கு வருவோம். பின்னர் தேவையாயின் அதை டீப்பாக கதைத்து தேவையானவர்களுக்கு பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவோம். இலங்கையில் தனக்கு சொந்தமான ஒரு அசையாத சொத்தினை இன்னும் ஒருவரது பயன்பாட்டுக்கு கொடுத்து அதிலிருந்து வருமானம் பெறுவதற்கு எவ்வாறான சட்ட நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றால், நாங்கள் ஒரு முதலில் இரு தரப்பினரும் ஒரு நொத்தாரிஸை சந்தித்து அந்த நொத்தாரிசுடன் கலந்துரையாடி ஒரு உடன்படிக்கையை, எழுத்து மூலமான ஒரு உடன்படிக்கையை செய்து, அந்த உடன்படிக்கையில் இரண்டு, குறைந்தது இரண்டு, இரண்டு சாட்சியங்களுடன் குறித்த நொத்தாரிசும் இந்த இரு தரப்பினரும், அதாவது குறித்த சொத்தின் சொந்தக்காரரும் அதனை வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு பெறுபவரும் சேர்ந்து ஒப்பமிட்டு அதை நாங்கள் நொத்தாரிஸ் அட்டஸ்ட் பண்ணும்போது, நொத்தாரிஸ் ஒப்பமிட்டு அட்டஸ்ட் பண்ணும்போது அதை நாங்கள் டீட் என்று சொல்கின்றோம், அதாவது டீட் ஆஃப் லீஸ் என்று எங்களுக்கு ஆங்கிலத்தில் குறிப்பிட முடியும். எனவே அவ்வாறான ஒரு நொத்தாரிஸ் ஒப்பமிட்ட ஒரு உடன்படிக்கை வரும்போது அங்கே ஒரு நொத்தாரிஸின் இலக்கம் வரும். அதற்கு ஸ்டாம்ப் டியூட்டி என்று சொல்லப்படக்கூடிய 1:1 என்ற வீதத்தில் அரசாங்கத்துக்கு வரி செலுத்தப்பட வேண்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரி செலுத்தப்பட வேண்டும். இது தொடர்பாக நான் ஒரு முன்னர் வீடியோ வழங்கி இருக்கிறேன். இதை ஸ்டாம்ப் டியூட்டியை கால்குலேட் செய்வது எவ்வாறு? அவ்வாறு ஸ்டாம்ப் டியூட்டியும் செலுத்தப்பட்டு அது பதிவு செய்யப்பட வேண்டும். முன்னர் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அது தொடர்பாக நான் கதைத்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் தற்போது பதிவும் செய்யப்பட வேண்டி வரும். பதிவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே எழுதப்பட்ட ஸ்டாம்ப் டியூட்டி கட்டப்பட்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நொத்தாரிஸ் உறுதி அல்லது உடன்படிக்கை இருத்தல் வேண்டும். எனவே ஒரு மாதத்துக்கு மேல் வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு வழங்குகிறீர்களாயின் இந்த முறைதான் சட்டப்படி சிறந்த முறை, சரியான முறை. இதை பாதிக்கும் சட்டங்களாக நொட்டாரிஸ் ஆர்டினன்ஸ் நான் முன்னர் கதைத்திருக்கின்றேன். புதிய திருத்தங்கள் நொத்தாரிஸ் ஆர்டினன்ஸுக்கு வந்துள்ளது, அது தொடர்பாகவும் கதைத்துள்ளேன். அடுத்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட் ஆர்டினன்ஸ். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட் ஆர்டினன்ஸுக்கும் புதிய திருத்தங்களும் வந்துள்ளன, அதன்படியும் நான் உங்களுக்கு கதைத்துள்ளேன். எனவே இவை இரண்டையும் அடிப்படையாக கொண்டு முறையாக அவர் எழுத்து மூலமான ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டு அதற்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டப்பட்ட லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில் பதிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யப்படும் போதுதான் அது சட்ட ரீதியாக மிகவும் ஸ்ட்ராங்கானதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 2023 முதலாவது பாராளுமன்ற நியதி சட்டமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் குத்தகைக்கு வழங்கப்பட்ட வளவுகளின் உடைமைகளை மீள பெறுவதற்கான சட்டம். அதாவது 2023 முன்னர் ஆரம்பத்திலிருந்தே இருந்த பிரச்சனை தான் இந்த குத்தகைக்கு விட்டவர், குத்தகைக்கு எமது ஒரு அசையாத சொத்தினை விடும் போது அங்கே இருப்பவர்கள் அதிலிருந்து முறையாக அந்த அசையாத சொத்தினை உரிமையாளருக்கு வழங்காது அதிலே இருந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. அவர்களை வெளியேற்றும் போது உண்மையில் சட்டப்படி போலீஸுக்கு வெளியேற்றுவதற்கு அதிகாரம் இல்லை. கிரிமினல் கேஸ் எங்களுக்கு செய்ய முடியாது, அது உங்களுக்கு தெரியும். நாங்கள் சிவில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். சிவில் வழக்கு தாக்கல் செய்து அது நீண்ட காலம் எடுக்கும் என்பதால் மிகவும் அவசரமாக, அதை சுருக்க முறையிலான விசாரணை என்றும் நாங்கள் சொன்னோம். அவ்வாறு அவசரமாக முடிவு செய்து கொள்வதற்கு தான் இந்த 2023 முதலாம் இலக்கு அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ள அதை நோக்கமாக கொண்டு. எனினும் அவசரமாக என்று சொல்லும்போது மிகவும் நீண்ட காலம் எடுக்காமல் நீதிமன்றத்தில் நாங்கள் அதை வழக்கு தாக்கல் செய்து அதற்கும் சில காலங்கள் எடுக்கும். இன்னும் அவசரமாக என்று சொல்லும்போது உடனடியாக முடியாது, அதுக்கும் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். எனவே அந்த சட்டம் தொடர்பாக நான் இங்கே கூடுதலாக கதைக்க விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால் நாங்கள் இங்கே எவ்வாறு முறையான ஒரு சட்ட ரீதியான ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்வது என்பது, எவ்வாறு சட்ட ரீதியாக அதை செய்து கொள்வது என்பது தொடர்பாகவே இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். எனினும் நான் முன்னர் குறிப்பிட்ட விடயத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எவ்வாறான உடன்படிக்கைக்கு செல்வதாயினும் அதை நாங்கள் வழங்கும் போது அதை வாங்குபவர்களின் ஹிஸ்டரியை கட்டாயமாக நீங்கள் செக் செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வழங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கின்றதா என்பதையும் பார்க்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் செய்யும் போது பின்னர் பாரிய விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி வரும். அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் பிரச்சனை வரும். இன்னும் என்று நிறைய பிரச்சனை வரும். அதை நடைமுறையில் நாங்கள் பார்த்திருக்கணும். அது தவிர முறையான உடன்படிக்கை இல்லாவிட்டாலும் அதை வழங்கியவருக்கும் பிரச்சனை. சில சந்தர்ப்பங்களில் முறையான உடன்படிக்கை இல்லாமல் வழங்கும் போது இருதரப்பினருக்கும் பிரச்சனை இருக்கலாம். சில சந்தர்ப்பத்தில் உரிமையாளர் சட்டமுரணாக அவசரமாக அதை கேட்பதற்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் ஒரு நொத்தாரிசிடம் சென்று முறையாக அந்த விதிகளை, அதாவது இவ்வாறான உடன்படிக்கைகள் இவ்வாறு நடைபெற வேண்டும் என்று குறிப்பிடுவேன். உதாரணமாக குறிப்பிடுவதாயின் மாதாந்தம் எவ்வளவு வழங்கப்பட வேண்டும், மாதாந்தம் குத்தகை பணமாக எவ்வளவு
வழங்கப்பட வேண்டும், அது எத்தனையாம் திகதி வழங்கப்பட வேண்டும், அக்கவுண்ட்டுக்கு வழங்கப்பட வேண்டுமா, யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள். அது தவிர எத்தனையாம் திகதி குறித்த இந்த உடன்படிக்கை ஆரம்பித்து எப்போது முடிவடையும், முடிவடையும் போது சரியான முறையில் அந்த சொத்தினை, அசையாத சொத்தினை உரிமையாளருக்கு வழங்க வேண்டும் என்ற உடன்படிக்கை. அது தவிர குறித்த முக்கியமான விடயம் குறித்த அந்த 2 வருட காலமோ 1 வருட காலமோ அந்த காலக்கெடுக்குள் வழங்கப்பட்ட, அந்த குத்தகைக்கு வழங்கப்பட்ட காலத்துக்குள் எந்தவித சட்டமுரணான விடயங்களும் செய்யக்கூடாது. சட்டமுரணான விடயங்கள் செய்வீர்களாயின் அதற்கு உரிமையாளர் பொறுப்பல்ல என்பதையும் அங்கே தெரிவித்து கொள்ளப்படும். அது தவிர இன்னும் நிறைய விடயங்கள் தேவையாயின் அந்த கட்டிடங்களுக்கு டேமேஜ் ஏதும் இருக்கக்கூடாது, இருந்தால் என்ன பரிகாரங்கள் என்று நிறைய விடயங்கள் அது நொத்தாரிசுக்கு தெரியும். நொத்தாரிசுடன் சென்றால் உங்களுக்கு அதை கதைத்து கொள்ள முடியும். அது தவிர டீப்பாக அதில் எத்தகைய விடயங்கள் இடம்பெற வேண்டும் என்று ஒரு வீடியோ தேவையாயின் கமெண்ட் செய்யுங்கள், வழங்க முடியும். அதாவது ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் ஒன்று செய்யும் போது எப்படிப்பட்ட உடன்படிக்கைகள் இருக்க வேண்டும், அதாவது ஓனருக்கும் அதை வாங்குபவருக்கும் நியாயமாக எப்படியான உடன்படிக்கைகள் இருக்க வேண்டும் என்று, அதில் உள்ளடக்கப்படும் அந்த உடன்படிக்கையில் உள்ளடக்கப்படும் விதிகள் இலங்கையில் உள்ள பொதுச்சட்டத்துக்கு முரணானவையாக இருக்கக்கூடாது. ஏனைய விதிகளை எங்களுக்கு விரும்பியது போன்று உள்ளடக்கிக் கொள்ள முடியும். இன்னும் அந்த பொது இலங்கையில் உள்ள சாதாரணமாக காணப்படுகின்ற சட்டங்களுக்கு பொதுவாக முரணில்லாத விதிகளாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு குத்தகைக்கு வழங்கும் போது சிலர் வியாபாரம் என்றால் இது வியாபார நோக்கத்துக்காக மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிடுகின்ற முடியும். சிலர் உதாரணமாக இது ஒரு உதாரணமாக நாங்கள் வைத்துக் கொள்வோம், பழங்களை விற்பனை செய்கின்ற கடையாக மாத்திரம் இதை பயன்படுத்த வேண்டும் என்றும், அவ்வாறு அதை குறித்த வியாபாரத்தை மென்ஷன் பண்ணியும் உடன்படிக்கைகளை அதாவது விதிகளை இடுகின்றன. அதில் பிரச்சனை இல்லை. இன்னும் சட்ட முரணான விதிகளை இடக்கூடாது. இங்கே ஹெரோயின் விற்பனை செய்ய முடிவதற்கான உடன்படிக்கை என்று சொல்ல முடியாது, அது சட்டத்துக்கு விரோதமான. அதுபோன்று அந்த உடன்படிக்கைகள் விதிகளை நாங்கள் இடும் போது அது அவை நியாயமானது என்பதை தாண்டி சட்டத்துக்கு முரணாக அது இருக்கக்கூடிய விதிகளாக பார்த்து கொள்ள வேண்டும்.